வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன் இன்றைக்கி ஒரு ரிச்சான ரெசிபி இது வந்து ஹெல்த்தி சம ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இதில் வந்து வெஜிடபிள்ஸும் நட்ஸும் அதிகமாக சேர்த்து ரொம்ப கிராண்டாக சாப்பிட சம டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி நவரத்ன புலாவ் இது கூட வந்து நல்லா ஒரு ஸ்பைசியான கிரேவியோ அல்லது நான்வெஜ் கிரேவி கூட சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ் செஞ்சு கொடுங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்லா சாப்பிடும் செம டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு மராட்டி முக்கு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து ஷா ஜீரா சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே நார்மல் ஜீரா இருந்தால் அதையும் சே அதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது வந்து எனக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஏன்னா நான் வந்து ஃப்ரைட் ஆனியனுக்காக நான் இந்த மாதிரி வறுக்கிறேன் இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வறுத்ததில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு கேரட் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆனியனை வேணாவும் தனியாக ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க சரி நான் வந்து வேலை சுலபமாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக வந்து பீன்ஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம நட்ஸும் கூட சேர்த்துறதுனால நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப சாதமே தெரியாத மாதிரி ஆகிடும் அடுத்து ஒரு கால்வாச்சு கேப்சிக்கம் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கால் கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் கால் கைப்பிடி அளவு பட்டாணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து நம்ம நார்மலாக பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் பிடிச்சா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி தேவையில்லை இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்த்தக்கூடாது சில பேர் வந்து கரம் மசாலாவோடய ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா அதை சேர்த்துவாங்க நீங்கள் வேணுனாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் பால் நல்லா காய்ச்சின பாலில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கலருக்கு இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண அப்புறம் நல்லா சாதம் வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் பாதாம் முந்திரி அப்புறம் திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் பிஸ்தா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இதை மீடியமில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டாதீங்க ஹார்டாகிடும் ஜஸ்ட்டு அந்த நெய்யில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கணும் அவ்வளோதான் ரொம்ப நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது செம்ம ஹார்டாகிடும் டேஸ்ட்லெஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்து இப்போ வந்து சாதம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தம் போட்டுடலாம் நல்லா எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம் அடுத்து கலருக்கு நம்ம கலந்து வச்சுக்க இந்த குங்கும பூவை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா நட்ஸு பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் எதுவுமே உள்ளே உள்ள கிண்ட தேவையில்ல லைட்டாக மேலே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இது ரொம்ப லோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நல்லா ஸ்லோ ஆகி எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தாச்சு நீங்கள் விசில் வேணாலும் ஒரு விசில் முன்னாடியே விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வெங்காயம் அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக நல்லா உதிரியாக ரிச்சான நம்மளுடைய நவரத்ன புலா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்